திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ வலைபேச்சு அந்தனன் ஏல இதுதான் நம்ம சேனல் ஏ மறக்காம வந்து பாருங்க அண்ணா எல்லா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஏ மறக்காம கிளிக் பண்ணுங்க அண்ணா வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மலேசியாவில இருந்து நிர்மல்குமார் கேட்டிருக்கிறார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு பஞ்சம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன் யூடியூப்பில் காமெடி செய்யும் திறமையான இளைஞர்களுக்கு இயக்குநர்கள் தங்கள் படங்களில் வாய்ப்பு கொடுக்க கூடாது? உதாரணத்துக்கு பரிதாபங்கள், கோபி, சுதாகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஆட்களை ஏன் நீங்கள் சினிமாவில் பயன்படுத்தக்கூடாது காமெடிக்குன்னு கேட்குறேன். நல்ல கேள்வி தான், ஆனால் அப்படி ஒட்டுமொத்தமாக வந்து கொடுக்கவே இல்லைன்னா சொல்லிட முடியாது. யூடியூப்பில் ஸ்டார் ஆன பல பேருக்கு சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படங்கள் வந்து கிளிக் ஆகலை. எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து வெற்றி அடையும் போது தான் அதுல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அவங்க காமெடியும் அது ஒரு பக்கம், இவங்க சரியா காமெடி பண்ணலைங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர்கள் நடித்த படங்கள் ஓடலைங்கிறது இன்னொரு பக்கம். ஆனா ஓடாத படத்துல வர்ற காமெடியே பல காலங்களுக்கு பேசப்பட்டிருக்கு, படம் ஓடாம இருக்கும், ஆனா அந்த காமெடி கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதுக்கும் இவங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, வரும்போதே ட்ரையா வர்றது, அதுதான் மேட்டர். வேற அந்த மாதிரி வர்றதுனால பாத்தீங்கன்னா, அடடா அவருக்கு அந்த படத்தில் கொடுத்தாங்க கிளிக் ஆகலை, எதுக்கு நம்ம போய் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருவாங்க. அப்புறம் இந்த கோபி சுதாகர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த படத்தில் அவர்கள் தான் ஹீரோவாகவும் இருக்க மணியக்கம் கோ டுமாரோயா ஏதோ ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஹீரோவாக நடிக்கிற நம்ம எப்படி வந்து இதில் போய் காமெடியாக நடிக்கலாம், நடிக்க முடியும் அப்படின்னு அவங்க தயங்கியிருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். சென்னையிலேருந்து கிரீதரன் கேட்டிருக்கிறாரு, இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையில் இளையராஜா ஒரு ஜீனியஸ் என்றாலும் அவருடைய ஆட்டிடியூடு காரணமாக சில நேரங்களில் சில படங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இசையமைத்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. உதாரணத்துக்கு வால்மீகி என்ற திரைப்படத்தை சொல்லலாம், அந்த படத்திற்கு இளையராஜாவின் இசை மைனஸ் என்றே எனக்கு தோன்றியது. ஆனால் ஏஆர் ரஹ்மான், ஹாரி ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா போன்ற இசையமைப்பாளர்களின் படங்களை பார்க்கும்போது அவர்கள் இசை படத்துக்கு மைனஸ் என்ற எண்ணம் வந்ததே இல்லை. அவர்கள் வெற்றிக்காகவோ அல்லது தோல்வியை தவிர்ப்பதற்காகவோ முடிந்தவரை முயற்சிக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் கேள்வியா? நான் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ ஒரு தீசிஸ் அமைச்சிருக்காரு, அதை மாற்றி அமைச்சிட்டாரு. கூடுதல் தகவல் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. சக்தி வந்து இளையராஜாவோட தீவிர ரசிகருங்கனால அவர் இந்த கேள்வி எடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படின்னு ஒரு டவுட் வேறையா? மொதல் கேள்வி எடுத்துருப்பீங்க. அவருடைய ரசிகருங்கிறது தனி, கேள்விங்கிறது நீங்க அனுப்புங்க. ஆனா இளையராஜா எல்லாம் அப்படி பாரபட்சம் காட்டுறவரா? நமக்கு எந்த கலைஞரும் அப்படி காட்ட மாட்டாங்க. நமக்கே பல படங்களை பார்க்கும்போது இவ்வளோ ராவான படத்துக்கு இவங்க எப்படிதான் உட்காந்து ஆர்ஆர்லாம் பண்ணாங்களோன்னு தோணும். அந்த இசையமைப்பாளர்கள் மேலே நமக்கு ஒரு பரிதாபமே வரும். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி படங்கள் ட்ரையாக இருக்கும்போது என்னதான் நீங்கள் நல்லா மாஞ்சி மாஞ்சி இசையமைச்சாலும் அந்த படத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு வந்து அது பாட்டின் மேலையும் பாஞ்சிடும். அப்படி அமைஞ்ச விஷயம்தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளையராஜா வந்து அப்படிலாம் தன்னுடைய பாடல் தாம்பத்த குழந்தை தானே, அதை எந்த அளவுக்கு அலங்காரப்படுத்தணுங்கிறது அவங்க ஒரு தாய் மாதிரி இருந்து தானே செய்வாங்க. அதனால இந்த கேள்வியே கொஞ்சம் குறை இருக்கிறதா எனக்கு படுது. அது மட்டும் இல்லாம ஒரு மொக்க படத்தை வந்து ஒரு இசை மட்டுமே என்ன பண்ணால்னா அந்த ரொம்ப மொக்க படம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் குறைச்சு ஒரு பெட்டரான படமா காட்டும், ஒரு சூப்பரான படமா வந்து அது காட்டாது. அதுக்கு உதாரணமே சொல்லலாம், நீதான அந்த குயில்னு ஒரு படம், அன்னைக்கு ஆர் செல்வராஜ் இருக்காருல கதாசிரியர், அவரு எடுத்த படம். அதெல்லாம் ஏறக்குறைய இந்த முதல் மரியாதை அந்த கட்டத்துல வந்த படம். பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஆனா நீங்க படம் பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா போய் கிணத்துல குதிச்சிருவோம். என்னன்னா அந்த படம் அந்த பாட்டு வந்து உங்களை உட்கார வச்சதை தவிர அந்த படத்தை வந்து உங்களால முழுமையா ரசிக்க முடியாது, என்னதான் இளையராஜாவுடைய ஆர்ஆர் எல்லாம் இருந்தாலும். சோ அந்த மாதிரி தான். அதே நேரம் இளையராஜா அதை பார்த்திருப்பாரு, அடடா இது மொக்க படம் பார்த்தே லெப்ட் ஹேண்டால போடுவோம்லாம் போடல, அவர் கடமையே அவர் செய்து விட்டார். ஆனா முன்னெல்லாம் வந்து அவர் பாட்டு போட்டு கொடுத்துருவாரு, போய் எடுத்துக்கங்க அப்படின்னு. அது படம் பாடாவதியா இருக்கும். ஒரு கட்டத்துல உஷாராயிட்டாரு, இந்த மாதிரி கொடுத்து இவங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டாரு, படமா எடுத்துருவாங்க தம்பி நான் பாக்குறேன், நானே எங்க பாட்டு வரணுமோ போட்டு கொடுத்துறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க கொஞ்சம் நல்ல படங்களும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா, அப்படியே நடந்து. இந்த டைரக்டர் ஆர் வி உதயகுமார் ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு,
ஏன்னா யஜமான் சின்ன கவுண்டர் பொன்னுமணி இந்த படங்கள்லாம் பண்ணும்போது இளையராஜாட்ட பாட்டு கேட்குற போய் நின்றுக்கிட்டே இருப்பாராம். அவர் அப்போ ரொம்ப பிஸியில் அதனால் அவர் வந்து சில பாடல்கள் வந்து இதெல்லாம் வேணாம் வேணாம்னு ஒதுக்கி போட்டுருப்பார்ல, அந்த பாட்டை பூரா எடுத்து வந்து சேர்த்தது தான் இந்த பொன்னுமணியில் வந்தது, யஜமானில் வந்து சின்ன கவுண்டரில் வந்ததுன்னு சொன்னார். ஒதுக்கி வச்சதே எப்படி இருக்கு பாருங்கள் இந்த படத்தில் பாட்டெல்லாம். தருமபுரியிலேருந்து தங்கராஜ் கேட்டிருக்காரு, விஜய் நடித்த துப்பாக்கி படத்தை முதலில் விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் தயாரிப்பதாக இருந்ததாகவும் பின்னர் அந்த படம் கலைப்புலி எஸ் தான் அவர்கள் கைக்கு சென்றதாகவும் சொல்கிறார்களே, இது உண்மையா? ஒரு மாபெரும் ஹிட் படத்தை ஏன் எஸ்சிஎஸ்சி தயாரிக்க முன் வரவில்லை, அதன் பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம பல தடவை இதை பற்றி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் வந்து அந்த கேசட்டை போடுவோம். என்னென்னா நம்ம துப்பாக்கி படத்தை வந்து எஸ்சிஎஸ்சி தயாரிப்பதாக தான் இருந்தது, அதற்கான பட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னே வந்து கலைப்புலி தான் வந்து விஜய்கிட்ட வந்து டேட்டு கேட்குறாரு, அவருக்கு வந்து டேட் அப்போ கொடுக்கல. ஸோ ரெண்டு மூணு படம் கழித்து தான் விஜயுடைய டேட்டு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து அவர் எஸ்ஏ சந்திரசேகருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இப்போ இந்த படம் எடுத்தால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தை நான் உங்களுக்கு முன்னாலே கொடுத்துட்றேன், ஓகே, விஜய் டேட்டை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து செலவு பண்ணி படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து தானு வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அன்றைக்கு அவர் சொன்ன தொகை இருக்குல்ல, இப்போ விஜய் வச்சு படம் எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாபம்னு சொன்னார் தெரியுமா, அதுவே அதிகமான தொகை தான் சொல்லியிருக்காரு, அதை வந்து தானு அவருக்கு கொடுத்துட்டாரு 5 கோடி ரூபா. ஸோ அந்த படம் எடுக்காமலே எஸ்சிஎஸ்சிக்கு வந்து அன்னைக்கு 5 கோடி ரூபா லாபம். இவர் வந்து அதுக்கப்புறம் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்து அதை விட பல மடங்கு லாபம் சம்பாதிச்சார் தானு. இதுதான் பின்னணி. ஆனால் ஆனந்த விகடன்லேருந்து துப்பாக்கி எடுத்த கதையை அவர் எழுதியிருக்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இது எல்லாமே வந்து அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த துப்பாக்கி சமயத்தில் முருகதாஸோட ஏற்பட்ட பிரச்சனை, மும்பையில் ஏற்பட்ட பிரச்சனை, அப்புறம் வந்து சக பார்ட்னரோட ஏற்பட்ட சிக்கல், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாரு. அதை வந்து மீண்டும் தேடி பிடிச்சி அவரை படிக்க சொன்னீங்கன்னா நிறைய உண்மைகள் வெளிப்படும். தெரியும். ஆமாம். ஈரோட்டிலேருந்து பரத்குமார் கேட்டிருக்கிறார், தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தினால் நடிகர் சங்க பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விசால் தலைமையிலான அணி மீண்டும் நடிகர் சங்க பொறுப்புகளுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இப்போ உதயநிதி வந்து அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் பஞ்சாயத்தில் தலையிட்டு மீண்டும் விஷாலை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஷால் வந்து மீண்டும் பழைய மாதிரி இயங்குவாராங்கிறதுதான் கொஞ்சம் டவுட். ஆமா, அவர் படத்துக்கு கால் சீட்டு கொடுத்தாலே சொன்ன நேரத்துக்கு போறது இல்லை. ஆனா இப்ப என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, விஷாலை தவிர்த்துட்டு அந்த பழைய நிர்வாகிகளே வந்து பதவிக்கு வர்ற மாதிரி ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடக்குது. அதனால அது என்ன சொல்லியிருக்காராம் உதயநிதி, இந்த கொரோனா பிரச்சனைகள்லாம் தீரட்டும், அதுக்கப்புறமா தான் நான் அப்பா கிட்ட வந்து இந்த சினிமா பிரச்சனைகள்லாம் கொண்டு போக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதனால இந்த மூணாவது அலை ஒன்று வந்துகிட்டு இருக்குல்ல, வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையை எல்லாம் கையில் எடுப்பாங்க. நடிகர் சங்கங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த, அந்த கட்டடத்தை முன்னெடுத்தாரு விஷால், அதை வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த அளவுக்கு அது வளர்ந்து நிற்கிறதுக்கும் விஷால் தான் காரணம். நடுவில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து அது பெருசாக விரிவடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக அதை மீண்டும் பேசி எல்லாம் ஒரு நண்பர்களாக இருந்து அதை வந்து கட்டி முடிச்சு அவர் சொன்ன மாதிரியே அவரு கையால் திறப்பு விழா நடந்துருச்சுன்னா விஷாலுக்கு பெரிய பெருமை தான். அதை யாரும் அவர் பக்கம் போக விடாமல் தடுத்துருவாங்கங்கிறதும் நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலேருந்து விஜய் கேட்டிருக்கிறாரு, கொரோனா உள்ளிட்ட எந்த ஒரு விழிப்புணர்வு படமாக இருந்தாலும் நடிகர் நடிகளை வைத்துத்தான் தமிழக அரசு மக்களிடையே பிரச்சாரம் செய்கிறது, அதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை வைத்தே பிரச்சாரம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே, ஏன் அரசு செய்வதில்லை? நல்ல கேள்வி தான். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா மருத்துவர் நடிகர் நடிகை இப்போ சமூகத்தில் யாருக்கு வந்து செல்வாக்கு அதிகம் ஈர்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சினிமா கலைஞர்கள் மீது தான். அதுக்கப்புறம் ஒரு விளம்பர படம் அப்படின்னா ஒரு விளம்பர படம் அப்படின்னா அது வந்து மக்களை கவரணும், மக்கள் அதை பார்க்கணும், அதுதான முக்கிய நோக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரிஜினலாக ஒரு டாக்டர் சொல்வதை விட ஒரு நடிகர் நடிகை சொல்லும் போது தான் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசு விளம்பர படங்களுக்கு இவங்க பணமும் வாங்குறதில்ல, இலவசமாக தான் நடிக்கிறாங்க. அதனால் அதை நம்ம வந்து ஒரு பெரிய குறையாகவும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவங்க பணம் வாங்கிக்காமல் நடிக்க வர்றதே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். மருத்துவர்களும் வாங்க போகிறது இல்லை, கரெக்டு தான், பட் மக்கள் பார்க்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க, இப்போ இந்த விளம்பர படங்களை சினிமா நடிகர்கள் வச்சு தான் எடுக்கிறான்னு சொல்கிறீங்களா? போத்தீஸ் ஏதோ தங்க நக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஓனர் வந்துட்டார். ஆமாம். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதினாங்க நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.